வணக்கம், நான் உங்கள் கருமலை நாகராஜ். தாய் தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உலக நீர் தினம். உலக நீர் தினத்தை நாம் அனைவருமே கொண்டாடி வருகிறோம். அந்த நீரினுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்பதை ஒரு கவிதையின் மூலமாக ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு துளி அமுது தேனீக்களுக்கு முக்கியம், இரு துளி மருந்து போலியோ ஒழிப்பிற்கு முக்கியம், மூன்று துளி உயிரணு உயிர் பெருக்கத்திற்கு முக்கியம், நான்கு துளி பன்னீர் விழா வரவேற்பிற்கு முக்கியம், ஐந்து துளி கண்ணீர் தூய அன்பிற்கு முக்கியம், ஆறு துளி விடம் பாம்பின் பாதுகாப்பிற்கு முக்கியம். இப்படி இயற்கையோடு இயைந்து போன துளிகளின் ஆதியும் அந்தமும் நீரே. உலகில் வாழும் மனிதனிலும் மனிதன் வாழும் உலகினிலும் உள்ளடங்கி இருப்பது 70% நீரே. ஒவ்வொரு துளியும் நமக்கினை உயிர் நீரே. உலகில் உள்ளோர் இதை உணர்வீரே, உயிர் நீரை சேமித்திடுவீரே, வரும் தலைமுறைக்கு நீர் வழி காட்டிடுவீரே என்ற ஒரு அற்புதமான வரிகள். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இளங்கோ அடிகள் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவனுடைய கூற்றாகும். அது வெறும் வாசகமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக நீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 நீர் வளத்தின் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மாற்றங்களும் நிகழ்ந்து வரும் சூழ்நிலையில் நீருக்கு மட்டும் ஏன் மாற்றங்கள் வரவில்லை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீரினுடைய அவசியத்தை புரிந்து அதை சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நீருக்காக நாம் கொண்டாடப்படுகிற தினத்திற்கு அர்த்தமுள்ள தினமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உலக நீர் தினத்தில் இருந்து நாம் அனைவரும் நீரை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.